அந்த ஃபிசிக்ஸ் காம்போனன்ட்ஸ் செக் பண்ணுறதோட கண்டினியூஷன் தான் பார்ப்போம். இப்போ பாருங்க, நான் வோல்டிமீட்டர் தான் கடைசியே சொல்லிட்டுருந்தேன். வோல்டிமீட்டரோட இது பேர் வந்து ஏசி வோல்டிமீட்டர். இது பேர் ஜீரோ, ஜீரோலேருந்து ஃபைவ் வரைக்கும் இருக்கும். அப்போ ஃபைவ் வோல்ட் ஏசி சிக்னல் வந்து வோல்டேஜ் செக் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே பாருங்க, அங்கே சினுசைடெலாம் இருக்குது. இதில் சினுசைடெலாம் இருக்குது, இங்கே வந்து ஸ்ட்ரைட் லைனாக இருக்குது. ஸ்ட்ரைட் லைனாக இருந்தால் டிசி வோல்டிமீட்டர், இங்கே ஜீரோலேருந்து ஃபைவ் வரைக்கும். அதே மாதிரி இது டிசி வோல்டேஜை செக் பண்ணுவோம். அதே மாதிரி அம்மீட்டர்லேயும் ஏசி டிசி இருக்குது. ஆனால் இப்போ நான் உங்களுக்கு அமைக்கிறது டிசி அம்மீட்டர் தான். இங்கே பாருங்கள், ஜீரோலேருந்து த்ரீ வரைக்கும் இருக்குது. அப்போ த்ரீ ஆம்பியர் வரைக்கும் இங்கே செக் பண்ண முடியும். அண்ட் தென் இதுவும் ஜீரோ டு டூ வரைக்கும் இருக்குது, டூ ஆம்பியர் வரைக்கும் செக் பண்ணுவோம். இது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல்ஸ். இங்கே பாருங்கள், ரெட் கலரில் இருக்குது பாசிட்டிவ், பிளாக் கலரில் இருக்குது நெகட்டிவ். வோல்டிமீட்டர்லேயும் அப்படி தான், ரெட் கலரில் இருக்குது பாசிட்டிவ், பிளாக் கலரில் இருக்குது நெகட்டிவ். அண்ட் தென் இதில் அம்மீட்டர்லேயே வந்து நார்மல் அம்மீட்டர், மில்லி அம்மீட்டர், அண்ட் தென் மைக்ரோமீட்டர்னு இருக்குது. மைக்ரோமீட்டர்னால் மைக்ரோ லெவலில் வேரியேஷன் இருக்கும், மில்லி அமீட்டர்னால் மில்லி லெவலில் வேரியேஷன் இருக்கும். இங்கே ஜீரோ டு டுவெண்ட்டி ஃபைவ், இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் மில்லி ஆம்பியர் வரைக்கும் செக் பண்ணலாம். இங்கே ஜீரோ டு ஃபைவ் ஹண்ட்ரட்னா ஃபைவ் ஹண்ட்ரட் மைக்ரோ ஆம்பியர் வரைக்கும் செக் பண்ணலாம். நீங்கள் வந்து பவர் சப்ளையில் பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் ஆட் பண்ணி, இப்போ அது மூலமாக எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்றது வந்து இதை நீங்கள் பவர் சப்ளையில் சேஞ்ச் பண்ணும்போது இதில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ரியோஸ்டெட், ரியோஸ்டெட் யூஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் ஒரு பவர் சப்ளையில் வந்து உங்களுக்கு தேவையான இடத்துல வந்து ரெசிஸ்ட் பண்ணுறாங்க. கரண்ட்டை வேரி பண்ணி நீங்கள் இப்போ நமக்கு ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து இவ்வளோ போதும் அப்படின்றத யூஸ் பண்ணும்போது இது வேரியிங் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு எண்ட் வச்சுருக்கீங்க, இங்கேருந்து மூவ் பண்ணால் நீங்கள் இதில் வந்து அப்பர் டெர்மினல் லோயர் டெர்மினல் ரெண்டு இருக்கும். இது பாருங்கள், அப்பர் டெர்மினல் ரியோஸ்டெட்டில், லோயர் டெர்மினலில் ரெண்டு இருக்கும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று பாசிட்டிவ்லேயும் இன்னொன்று நெகட்டிவ்லேயும் இங்கேயும், இல்லைனா இங்கே பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவில் போட்டுக்கலாம். இந்த ரெண்டு டெர்மினல் யூஸ் பண்ணுவோம், ஐதர் இந்த ரெண்டு டெர்மினல் யூஸ் பண்ணுவோம், இந்த ரெண்டு டெர்மினல் யூஸ் பண்ணுவோம். ஓகேவாமா? அப்போ இதை வேரி பண்ணி நீங்கள் வேரி பண்ண பண்ண என்ன ஆகும்னா அங்கே வந்து கரண்ட் ஃப்ளோ வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆகும். அதான் வேரியிங் ரெசிஸ்டன்ஸ், தட் இஸ் ரியோஸ்டெட். ஓகேவா? அடுத்து வந்து இது பார்க்குறேன், மல்டிமீட்டர். மல்டிமீட்டர் இதில் பாருங்கள், நீங்கள் மல்டிமீட்டரில் நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம்னா மில்லி வோல்ட் யூஸ் பண்ணலாம், வோல்ட் பார்க்கலாம். வோல்டேஜ்லேயே வந்து நீங்கள் ஏசி வோல்டேஜ், டிசி வோல்டேஜ், ரெசிஸ்டன்ஸ், அண்ட் தென் நீங்கள் இந்த சவுண்டு கூட செக் பண்ணலாம் டிசிஆர்டிஎஸ் பிரிட்ஜில். அதுக்கடுத்து கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ பார்க்கலாம், அதுக்கடுத்து டெம்பரேச்சர் பார்க்கலாம். நீங்கள் பொதுவாக யூஸ் பண்ணுறது இந்த வோல்டேஜ் செக் பண்ணுறதுக்காகவும், மில்லி வோல்ட் செக் பண்ணுறதுக்காகவும். அப்புறம் பாருங்கள் கரண்ட்டு, இங்கே வந்து ஆம்பியர், மில்லி ஆம்பியர், அண்ட் தென் மைக்ரோ ஆம்பியர். இந்த மாதிரி கரண்ட் செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க. இங்கே வந்து என்ன ரேஞ்சில் வருது, நீங்கள் வச்சுருக்க பவர் சப்ளையில் என்ன ரேஞ்ச் தெரியுது, கரெக்டாக எவ்வளோ வோல்டேஜ் பாஸ் ஆகுது, எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவீங்க. இங்கே பாருங்கள், கீழே வந்து நாலு இது இருக்கும். ஒன்று வந்து காமனாக யூஸ் பண்ணுறது, அண்ட் தென் இது வந்து வோல்டேஜ் ஓம் ஹெட்ஸ் செக் பண்ணுறதுக்காக. இப்போ ஃப்ரீக்வன்சி வச்சிங்கன்னா ஹெட்ஸ் செக் பண்ணுறதுக்காக இங்கே மாட்டணும். இல்லை கரண்ட் செக் பண்ணணும்னா டென் ஆம்பியர்ல இருந்தால் இப்படி, மில்லி ஆம்பியர்ல இருந்தால் இங்கே மாட்டணும். இந்த டெர்மினலை தூக்கி இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடணும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் வோல்டேஜ் செக் பண்ணுறதா இருந்தால் இப்படி ஃபிக்ஸ் பண்ணணும். இதை வேரி பண்ணிட்டு நீங்கள் வோல்டேஜுக்கு நேராக வச்சுட்டு வோல்டேஜ் பார்க்கலாம். டிசி வோல்டேஜாக இருந்தால் இங்கே வச்சு பார்க்கணும், ஏசி வோல்டேஜாக இருந்தால். நீங்கள் என்ன நெட்ஒர்க் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பவர் சப்ளையை பொறுத்தா இந்த மல்டிமீட்டரில் செக் பண்ணுங்கள். மல்டிமீட்டரில் இந்த ரெண்டு டெர்மினல் இருக்கும், ஒன்று பாசிட்டிவ்லையும் இன்னொன்று நெகட்டிவ்லையும் பவர் சப்ளையில் நீங்கள் மாட்டிக்கலாம். மாட்டிட்டு வோல்டேஜ் செக் பண்ணலாம், கரண்ட் செக் பண்ணலாம், அண்ட் தென் நீங்கள் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ பார்க்கலாம். ஓகேவாமா? நீங்கள் பொதுவாக இங்கே ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸில் கூட நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு இப்படி வச்சுட்டு ரெசிஸ்டன்ஸ்க்கு நேராக எவ்வளோ ஓம்க்கு நேராக இங்கே வச்சுட்டு ஓம்க்கு நேராக ஃபிட் பண்ணிட்டு எவ்வளோ ஓம் வச்சுருக்கீங்க அப்படின்றத வந்து இதை திருக்கிட்டு இங்கே செக் பண்ணலாம். அப்போ தேவையான வேல்யூ உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேவாமா? மல்டிமீட்டர் வந்து அதான் நிறைய பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறதுனால இது பேர் மல்டிமீட்டர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து டேனியல் செல். பொட்டன்ஷியல் மீட்டர் எக்ஸ்பெரிமெண்ட்ல யூஸ் பண்ணுவோமா டேனியல் செல். டேனியல் செல்ல உங்களுக்கு நம்ம லேப்ல இருக்க மாடலில் வந்து ரெண்டு இருக்குது. இது ரெட் கலரில் இருக்கிறது எப்போதுமே வந்து பாசிட்டிவ் டெர்மினல், அண்ட் தென் பாசிட்டிவ் டெர்மினல், அண்ட் தென் பிளாக்ல இருக்கிறது எப்போதுமே நெகட்டிவ் டெர்மினல். இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ல ஜாயின் பண்ணி தான் யூஸ் பண்ணுவீங்க. இது வந்து நீங்கள் கரண்ட் கொடுத்தோன்னே வந்து இந்த லைட் ஆன் ஆயிரும். அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ்ல வந்து நீங்கள் சர்க்யூட்டை பார்த்து கனெக்ஷன் கொடுத்துடலாம். டேனியல் செல்ல ரெண்டு டைப் இருக்குது, ரெண்டுமே சேம் தான். இது வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ எயிட் வந்து ஃபிக்சடு வோல்டேஜாக இருக்கும். அதுக்கு எடுத்து கவனிங்க, இது வந்து பவர் சப்ளை. இதை இந்த எலிமினேட்டர் யூஸ் பண்ணி தான் நீங்கள் டிசி எலிமினேட்டர், இதை வந்து டிசினே எழுதிருக்கீங்க. அப்போ கரண்ட் வந்து வேரி ஆகி டிசியில் தான் கிடைக்கி. அதுக்கடுத்து உங்களுக்கு தேவையான நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். பொதுவாக நீங்கள் பொட்டன்ஷியல் மீட்டர் வந்து டூ வோல்ட் இல்லை ஃபோர் வோல்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். டூ வோல்ட்லேயே ஆக்சுவலாக ஆன்சர் வரணும். நம்ம டேனியல் செல் வந்து கரெக்டாக இல்லைன்னா இங்கே ஃபோர் வோல்ட் வச்சு அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பொட்டன்ஷியல் மீட்டரை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகேவாமா? இந்த டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் டென் டுவெல் வரைக்கும் இருக்குது. இதில் டுவெல் வோல்ட் வரைக்கும் இங்கே பாஸ் ஆகும். அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், நம்ம பார்க்குறது வந்து இது ஜாக்கி. இந்த ஜாக்கியில் தான் நான் நேற்று கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன், இந்த மூவ்மெண்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் இப்படி கம்பியில் வச்சு. இது பேர் வந்து மீட்டர் பிரிட்ஜ். அப்போ டிசர்ட் உங்களுக்கு கேரி ஃபாஸ்ட் பிரிட்ஜ்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் உண்டுமா, அதில் வந்து நீங்கள் இதை தான் யூஸ் பண்ணுவீங்க. ஒரு டெர்மினலை ஏ எடுத்துக்கலாம்,
இன்னொரு டெர்மினல் வந்து பின்னு வச்சுக்கலாம். எதனாலும் நீங்கள் ஏ பின்னு வச்சுக்கலாம். இது இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு மீட்டர் கம்பி வந்து இங்கே ஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த மீட்டர் பிச்சில், அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மீட்டர் ஸ்கேல் வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஓகேவாம்மா? அதுக்கடுத்து பாருங்கள், அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது பொட்டன்ஷியோ மீட்டர். பொட்டன்ஷியோ மீட்டரும் நேற்று கிளாஸில் காமிச்சேன். பொட்டன்ஷியோ மீட்டரில் வந்து இங்கே பாருங்கள், இது வந்து ரெண்டு இருக்கும், ஒன்று வந்து ஏ டெர்மினல், இன்னொன்று வந்து பி டெர்மினல். அப்போ ஏ பி ரெண்டு எதனாலும் நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத வரைக்கும் அதுதான் ஏயாக இருக்கணும், இன்னொன்று தான் பியாக இருக்கணும். ஒரு மீட்டர் ஸ்கேல் வச்சுக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் நிறைய கம்பி இருக்குது. அப்போ எத்தனை கம்பி இருக்கும்? இது வந்து ஒரு கம்பி வந்து ஒரு மீட்டர்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே வந்து பத்து கம்பி இருக்குங்க பாருங்கள். 100, 200, 300, 400, 500, 600, 700, 800, 900, 1000. ஓகேவா? பத்து கம்பி இருக்குது. பத்து கம்பி வந்து மடித்து ஒரு நீளமான கம்பியை 1000 வரைக்கும் நீங்கள் நீட்டி வைக்க முடியாதுன்றக்காக இந்த பொட்டன்ஷியோமீட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அங்கே பென் பண்ணி பென் பண்ணி இந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. ஓகேவாம்மா? இந்த பொட்டன்ஷியோமீட்டர் மூலமாக நீங்கள் வோல்டேஜ் அண்ட் தென் கரண்ட் வேல்யூ வந்து செக் பண்ணதுக்காக தான் யூஸ் பண்ணிங்க. லோ வோல்டேஜ்லேயும் லோ கரண்ட் எவ்வளோ ஃபிக்ஸ் ஆகுது அந்த பவர் சப்ளையில் அப்படின்றத செக் பண்ணதுக்காக யூஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து நீங்கள் காமனாக நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ராக்டிக்கலில் யூஸ் பண்ணக்கூடிய காம்போனன்ட்ஸ். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே போதும், இந்த எக்ஸ்பிளைன் நல்லா பண்ணலாம். தேங்க்யூ.